ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமயம் இன்னைக்கு நம்ம சத்யா சமயலில் நல்ல டேஸ்ட்டான அப்பளக்கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த அப்பளக்கூட்டு பண்ணுற அன்றைக்கி வத்த குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் அப்பளைக்கூட்டு பண்ணுறதுக்கு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வேக வைக்கும் பொழுதே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் பருப்பு வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க உருளைக்கெழங்க வந்து தவிர்த்துட்டு மற்றபடி பருப்பை வந்து முழுவதுமாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சேன் அப்படின்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு பருப்பும் நல்லா மலர்ந்துருச்சு இப்போ நம்ம வந்து கப்புக்கு மாற்றிடலாம் அப்பளக்கூட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி உளுந்தப்பளம் எடுத்திருக்கேன் இந்த அப்பளம் வந்து நல்லா கரையாமல் அப்பளக்கூட்டுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்டான அப்பள குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா அப்பளமுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா தனி மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இப்போ நம்ம கூட்ட தாளித்து விட்டுறலாம் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்னதாக ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு மீடியம் சைஸ் அளவு உள்ள பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி மசாலா பொடி எல்லாமே வந்து நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பருப்பு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா பொடி பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து வர்ற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்பளம் வந்து நம்ம கூட்டாகட்டும் குழம்பாகட்டும் எதில் சேர்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து உள்ள இழுத்துக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டுங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணியே சரியாக இருக்கும் இப்போ வந்து தேங்காயினுடைய பச்சை வாசனை வந்து நல்லா நீங்கிருச்சு நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்க அப்பளத்தை சேர்த்துக்கலாம் அப்பளத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ வந்து அப்பளம் இந்த குழம்பு எல்லாமே உள்ள இழுத்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக நம்மளுடைய அப்பளக்கூட்டு வந்து ரெடி ஆயிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி அலை தூவி இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த அப்பளக்கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க்யூ